நெல்லை விக்ரமசிங்கபுரம் அருகே மின்வேலியில் சிக்கி பெண் யானை உயிரிழப்பு. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருணாசலபுரம் ஊரைச் சேர்ந்த விவசாயி செல்லக்குட்டி வயது 75 அருணாசலபுரம் அருகே உள்ள மலையடி கிராமத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இந்த வயலை சுற்றி மின்வேலியும் அமைத்துள்ளார். மின்வேலியில் பெண் யானை ஒன்று சிக்கி இறந்துவிட்டது. கடையம் வனச்சரகம் பீட் பொட்டல் கொண்டு வனச்சரக பகுதியில் இறந்த யானையின் உடலை மீட்ட வனத்துறையினர் யானையின் உடலை சம்பவ இடத்திலேயே அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் கடையம் வனச்சரகர், மின்சார உதவி செயற்பொறியாளர் விஜயராஜ், அரசு கால்நடை மருத்துவர் சிவமுத்து ஆகியோர் வந்திருந்தனர். மேலும் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் வெங்கட்ராமன் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டார். இதனிடையே விவசாயி செல்லக்குட்டியை வனத்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். இறந்த பெண் யானைக்கு 40 வயது என மதிப்பிடப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். யானை கர்ப்பமாக உள்ளதா என்பது பிரேத பரிசோதனைக்கு பின்னர் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்தனர்.